Hi viewers நீங்கள் தனுஷோட ஃபேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன் அப்படின்னா வரைக்கும் வெளிவராத தனுஷோட வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க தனுஷ் அவர்கள் அவரோட ஃபேன்ஸ் மேலே ரொம்ப பெரிய பாசமும் மரியாதையும் வச்சுருக்காரு அண்ட் அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா எங்கள் ஃபேன்ஸை பார்த்தாலும் அவர் நின்று விசாரிச்சுட்டு பேசி கை கொடுத்து முடிஞ்சால் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு தான் போவார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு ஒன்றா கூடியிருக்காங்க அதுவும் ஃபாரின்ல அப்போது ஃபாரின் பாடி கார்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க தெரியுதுல அவங்க இருக்கும்போது கூட எல்லா ஃபேன்ஸ்கிட்டயும் மெயினா பார்த்தீங்களா குழந்தைங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபேன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கீழே போட்டதுக்கு அவரே குனிஞ்சு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு அவ்வளோ தன்னடக்கத்தோட தனுஷ் வந்துட்டு அவரோட ஃபேன்ஸை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த வகையில் டூ தௌசண்ட் சிக்ஸில் இவங்கெல்லாம் ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா இயக்குனர் வெற்றி வெற்றிமாறனும் தனுஷும் இவங்க வந்து ஒரு சூப்பரான காம்போ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க இவங்க ஆரம்பித்தது பொல்லாதவன்ல ஆனால் பொல்லாதவனுக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலே அப்படின்ற படத்தை தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா இசையில் நாம் முத்துக்குமாரோட எழுத்தில் ஏகாமரமோட டிஓபி ஒர்க்கில் இத்தனை விஷயங்கள் பிளான் பண்ணி ஆர்கே ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற போஸ்டரே வந்துட்டு வெளியாயிடுச்சு தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னா சென்னை டு பெங்களூர் இது நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு நெடுஞ்சாலை அப்போ ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் படம் எந்த விதமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் நிறைய இருக்குது ஆனால் இதை பண்ண முடியாமல் போகிற காரணத்தினால வந்து பொல்லாதவன் படத்தை பண்ணிட்டாங்க பட் இப்போ இந்த போஸ்டர் இருக்கிறது ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கு தனுஷோட ஃபேன்ஸ்க்கு அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய ஹாலில்ங்க அப்போ எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க எவ்வளோ ஸ்டைலாக தனுஷ் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்குது அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணுது அந்த மாதிரி வந்துட்டு இவர் நடக்கிறது பேசுறது அண்ட் எல்லா விஷயமே பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படி தான் இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்ஸ்க்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்றதுல டவுட்டே இல்லை எனக்கு ஸோ அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான சினி அப்டின்னு உங்களுக்காக காத்துகிட்டே இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபிலிமி ஃபோக்கஸ் சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க